இந்த சக்கரை நோய், இந்த இரத்த கொதிப்பு, இந்த புற்றுநோய் வராமல் தடுக்க வேண்டும், இதய நோய்கள் வரக்கூடாது, மாரடைப்பு வரக்கூடாதுன்னா நம்முடைய உணவில் மிகச்சரியான ஒரு திட்டம் இருக்க வேண்டும். காலையில் முதல்ல குடிக்கக்கூடிய ஒரு பானத்தை எடுத்துக்கொள்ளும். எல்லாருக்கும் வந்து கடந்த 200 வருஷமாக காஃபியோ டீயோ குடிக்காமல் காலை துவங்காது. ஆனால் நம்ம குடிக்கக்கூடிய அந்த காஃபியோ டீயோ மிகச்சரியான பானமாக கொஞ்சம் யோசிப்போம். தேநீர் மிகச்சிறந்த பானம், சந்தேகமே இல்லை. அது ஒரு தேயிலை கஷாயம், நிலவேம்பு கஷாயம் மாதிரி, அதுவும் ஒரு கஷாயம் தான். சீனாக்காரன் அந்த தேயிலை கஷாயம் போட்டு குடித்தா, அங்கே போன ஆங்கிலேயர்கள் அவர்களுக்கு அது கிடச்சிது. அவங்க குடிச்சு பார்க்கும்போது கொஞ்சம் உற்சாகமாக இருக்க, இதை தினசரி குடிக்கலாமான்னு கேட்டான். அந்த குவான்சாங் பகுதியில் உள்ளவங்க, இல்லைங்க இதை எப்போலாம் தினம் தினம் குடிக்கலாம், மருந்து மட்டும் இல்லைன்னு சொன்னாங்க. அவன் வந்து இங்கே இருக்கிற சோழமண்டல காடுகளை எல்லாம் அழித்து, நம்ம நீலகிரியினுடைய மிக நெடிந்து உயர்ந்த மரங்களை எல்லாம் அழித்து அவன் தேநீர் காடாக ஆக்கிட்டான். அது இன்னொரு கதை. ஆனால் தேயிலை அடிப்படையில் மிகச்சிறந்த உணவு தான். ஆனால் எப்படி டீ போடணும்னு முதல்ல நமக்கு தெரியணும். பல பேருக்கு தேயிலை போடுறது பார்த்தா, பெரும்பாலான பேர் வந்து ஒரு தேயிலை பாயாசம் செய்கிறார்கள். நல்ல தர தர தரன்னு கொதிக்கிற வெண்ணியில் தேயிலையை போட்டு ஒரு 2 நிமிடம் மூடி வைத்து விட்டு அப்புறம் அதை வடிகட்டி குடித்து, அதுக்கு பேர் தான் தேநீர். ஆனால் அதில் கொண்டு பாலை ஊற்றி அப்புறம் சர்க்கரையை போட்டோன்னு வச்சுக்கோங்க, அந்த தேயிலைக்கான எந்த விதமான பயனும் நமக்கு கிடைக்காது. ஒரு 10-20% பயன்தான் கிடைக்கும். சில பேர்லாம் பால்லேயே தேயிலை பொடியை போட்டு சர்க்கரையை போட்டு விட்டால் குலோப் ஜாமுனுக்கு ஜீரா காய்ச்சற மாதிரி காய்ச்சி அதை கொஞ்சம் தேயிலையை போட்டு சாப்பிடுவாங்களோன்னு தெரியல. உண்மையிலேயே தேநீர் என்றால் கொதிக்கிற வெந்நீரில் தேயிலையை போட்டு வடிகட்டி அதை குடிங்க. அதில் இருக்கக்கூடிய பாலிஃபினால்ஸ், தேயிலையில் ஒரு கருஞ்செம்மை நிறம் கிடைக்குது இல்லையா அந்த தேநீரில், அந்த பாலிஃபினால்ஸ் வந்து சர்க்கரையிலிருந்து புற்றுநோய் வரை தடுக்கக்கூடியது. ஆனால் அது தனி கஷாயமாக இருக்கணும். ஒருவேளை எனக்கு சர்க்கரை நோயெல்லாம் இல்லை, கொஞ்சம் தேன் ஒட்டுக்கோங்க, இல்லை பனங்கருப்பட்டி போட்டுக்கோங்க, நாட்டு வெல்லம் போட்டுக்கோங்க. சர்க்கரை நோய் இல்லை என்றால், சார் சுகர் தானே சேர்க்கக்கூடாது, கருப்பட்டி போட்டுக்கிறேன் சார், வெல்லம் போட்டுக்கிறேன் சார், போட்டு குடிச்சா அதுவும் கிளைசிமிக் லோடை கூட்ட தான் செய்யும். அப்படி வேண்டாம். இது முதல் விஷயம். ரெண்டாவது, தேயிலை மட்டும்தானா? எத்தனை கஷாயங்களை முன்னாடி குடிச்சிருக்கோம். ஒரு 200 வருடங்களுக்கு முன்னாடி என்னென்ன பானங்கள் குடித்தோம்னு ஒரு பட்டியல் எடுத்து பார்த்தா ஏகப்பட்ட பானம் குடிச்சிருக்கோம். ஆவாரை பூத்திருக்க சாவாரை கண்டதுண்டோ என்று ஒரு மொழி உண்டு, பழமொழி. அது ஆவாரம் பூங்கிறது எல்லா வறண்டிலும் எங்கே வேணாலும் பார்க்கலாம். இங்கே இன்றைக்கு பல ஆய்வுகள் அந்த ஆவாரையில் நடத்தியிருக்காங்க. அந்த ஆவாரம் பூ, அதில் அந்த வெள்ளை செம்மை, அதாவது பொன் மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய அந்த பூ, இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துறதுல, நம்ம இன்சுலினோடு சேர்ந்து பயணித்து சர்க்கரையை செல்லுக்குள் தள்ளக்கூடிய ஒரு பணியை ஆவாரம் பூ மிகச்சிறப்பாக செய்யும். ஆவிரை கொன்றை நாவல் அலைகடல் முத்தம் கோஷ்டம் மேவிய மருதத்தோலும் மிருதிட ரொக்க கொண்டு காவிரி நீரும் மற்றும் கடல் நீரும் மற்றும் தானே. ஒரு பாட்டு என்ன அர்த்தம் அப்படின்னா, காவிரி நீர் இனிப்பு நீர், கடல் நீர் உப்பு நீர். ஒருவேளை யூரின்ல நல்ல சர்க்கரை கலந்து போச்சுன்னா உனக்கு டயபெட்டிக் கண்ட்ரோல் இல்லைன்னு அர்த்தம். உப்பு நிறையா இருக்குன்னா சர்க்கரை கண்ட்ரோல் இல்லாமல் நல்ல யூரின்ல புரதம் கழிந்து கொண்டு இருக்கிறதுன்ற அர்த்தம். இரண்டுக்கும் நல்லது ஆவாரை கஷாயம். அப்போ ஏன் வாரத்துக்கு 1-2 நாள் தேநீர் எடுத்துக்கொள்வோம், 2 நாள் ஆவாரை கஷாயம் குடிக்கலாமே. கரிசலாங்கண்டி மிகச்சிறந்த ஒரு மூலிகை கற்பம், வள்ளலாரெலாம் வணங்கி தொழுது இருக்கிறார். வேதாத்ரி மகரிஷி அதை கரிசலாங்கண்ணி அவ்வளோ கற்பம் என்று சொல்லியிருக்காங்க. அவ்வளவு சிறப்பு கரிசலாங்கண்ணி, கையாந்தகரை அப்படிம்பாங்க. அதிலே மஞ்சள் கலரில் பூத்துச்சுன்னா பொற்றலை கையாந்தகரைன்னு பேர். அந்த கரிசலாங்கண்ணி கீரை, அதுக்கு இன்னொரு பேர் என்னென்னா தேகராஜன் அப்படிம்பாங்க. தேகரா சச்சுரதம் தில்லிய நேர்நேர் கூட்டி பாகமுற காய்ச்சி பருகுவார் காகமுனும் சளி தீரும் காணே. அதாவது இருமி சளி துப்புனா காக்கா வந்து அது தூக்கிட்டு போயிருமா. அது பூரா புரோட்டீன் தானே சளி வெளியே வர்றது. அவ்வளோ இருமி துப்புற சளி போகிற ஒருத்தனுக்கு கரிசலாங்கண்ணி சாறை நல்லெண்ணெயில் காய்ச்சி வச்ச கையான் தைலம் அதை கொடுத்தேன்னா சரியாகுங்கிறான். நாங்கள் கபசுர குடிநீர் குடிக்கிற அந்த விஷயம் பேசி கொண்டிருந்த காலத்தில் ஆய்ந்த ஒரு மூலிகை கரிசலாங்கண்ணி. இப்போ உள்ள இருமி சளி வெளியே வருது, துண்டு துண்டாக வருதுன்னா அவனுக்கு ஒரு நிமோனியா இருக்கலாம், பிராங்கைட்டிஸ் இருக்கலாம், நுரையீரலில் பயன்படும் ஆய்ந்து அறியலாம் என்று பார்த்தோம். ஆய்ந்து பார்த்தால் வைரஸ்களுக்கு எதிரான ஆற்றலை அந்த கரிசலாங்கண்ணிக்கும் வச்சுருக்காங்க. அவ்வளவு சிறப்பானதா. எங்கே சார் போகிறது? எல்லா நிலங்கள்லையும் கிடைக்கும், வயல்வெளிகள்லாம் கிடைக்கும். ஆனால் நம்ம என்ன பண்ணிட்டோம் தெரியுமா? களை கொல்லி களை கொல்லின்னு சொல்லி அந்த பயிர்களுக்கு நடியில் நார்மலாக வளர்ந்துக்கிட்டு இருந்த கரிசலாங்கண்ணியை போய் கொன்றோம். அவன் எழுதியிருக்கான் அந்த டப்பாவில், ரவுண்ட் அப் டப்பாவில், இட் வில் கில் யூக்லிப்டா ஆல் பாங்கிறான். எவ்வளவு ஒரு தவறான ஒரு பார்வை நமக்கு வந்துருச்சு.
அந்த காலத்தில் அதை பிடுங்கி களையை நீக்கி அந்த களையை கொண்டு போய் காயை வச்சு அந்த பொடியை ஒரு வைத்தியர் வச்சு அவர் கொடுத்துக்கிட்டு இருந்தார் கரிசாலை கட்போம். நண்பர்களே, நாம் நாளையிலிருந்து நம் தேநீர் ஒரு நாள் எடுத்துப்போம், ஒரு நாள் கரிசலாங்கண்ணி எடுப்போம், ஒரு நாள் வந்து ஆவாரை கஷாயம் எடுப்போம். இது மட்டுமா? காலை இஞ்சி கடும்பகல் சுக்கு மாலை கடுக்காய், ரொம்ப சிம்பிளான ஒரு ஃபார்முலா. காலை இஞ்சி கடும்பகல் சுக்கு மாலை கடுக்காய். அப்போ காலையில் இஞ்சினா இஞ்சி மேல் தோலை சீவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி தேனில் போட்டு சாப்பிட்லாம். இல்லைனா இஞ்சி சாறு கொஞ்சம் எலுமிச்சை சாறு போட்டு வெந்நீர் ஊற்றி குடிக்கலாம். மதியான நேரத்தில் ரெண்டு பிஞ்சு சுக்கு கொஞ்சம் போல் ஒரு துளி நெய்யில் பரட்டி அந்த சுக்கை எடுத்துக்கொள்ளலாம். இரவில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது கடுக்காய், மிக மிக சிறப்பானது. கடுக்காயும் தாயும் கருதில் ஒன்ற கேள், கடுக்காய் தாயினும் மேலாம் என்று சொல்லியிருக்கிறார். என்ன அர்த்தம் அப்படின்னா, தாய் வந்து ஆறு சுவையை கொடுத்து கொடுத்து சம்டைம் ஏதாவது டிசீஸை வர வச்சுருவாங்க. சர்க்கரை நிறைய போட்டு உப்பு நிறைய போட்டு வரக்கலாம். ஆனால் கடுக்காய் ஒரு காய் மட்டும்தான் ஆறு சுவையும் கொண்ட ஒரே காய் கடுக்காய் தான். ஆனால் ஆறு சுவை கொண்ட கடுக்காய் ஒருபோதும் நோயை கொடுக்காது, நோயை விரட்டும். அதனால் தாயை விட கடுக்காய் சிறந்தது என்று அவ்வை பாடலில் சொல்லியிருக்கிறார்கள். அவ்வளவு சிறப்பான கடுக்காய், ஒன்றும் பெரிய குலேபகாவலி மூலிகையெல்லாம் கிடையாது. இந்த பக்கம் உங்களுடைய கொல்லிமலையாக இருக்கட்டும், அந்த பக்கம் நீலகிரி மலை தொடராகட்டும், அத்தனையிலும் விளைந்து கொட்டுவது இந்த கடுக்காய். நம்ம செய்ய வேண்டியது அந்த கடுக்காய் எடுத்து ஒரு தட்டு தட்டுனா உள்ளே இருக்கிற விதை வெளியே போயிடும். அந்த மேலே இருக்கிற தோடு மட்டும் கடுக்காய் பொடிய தினமும் ஒரு அரை தேக்கரண்டி 50 வயதுக்கு மேற்பட்ட எல்லோரும் எடுக்கலாம். இவர் எடுக்கக்கூடாது, இவர் எடுக்கலாம் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. கடுக்காய் நல்ல மலம் கழிய வைக்கும். அதே சமயத்தில் ரொம்ப பேதியாகிறவர்களுக்கு மலத்தை இருப்பதற்கும் கடுக்காய் பிஞ்சு உதவும். அவ்வளவு சிறப்பு கடுக்காய். கடுக்காயில் இருக்கக்கூடிய துவர்ப்பு சுவை அது வந்து உடலில் வயோதிக மாற்றங்களை குறைக்குங்கிறான். வயோதிகத்தின் மாற்றங்கள், கண்ணில் புரை வரலாம், நரை வரலாம், இதயத்தினுடைய இரத்த நாளங்கள் சுருங்கலாம், காலுக்கு செல்லக்கூடிய இரத்த ஓட்டம் குறையலாம், எலும்பு தேயலாம், இப்படி பல விஷயங்கள் 55-60 மேலே நடக்கும். அதெல்லாம் இயல்பு, அதெல்லாம் நோயை பார்க்க வேண்டியதில்லை. ஆனால் அவற்றின் தன்மையை, வயோதிகத்தன்மையை யார் ஏற்படுத்துகிறார் என்று பார்த்தா, செல்களுக்கு இடையில இருக்கக்கூடிய ஆக்சிஜன் கூறுகள் தான் ஏற்படுத்துது. அந்த செல்களுக்கு இடையில தங்கியிருக்கிற ஆக்சிஜனை வெளியேற்றுறதுக்கு தான் ஆங்கிலத்தில் ஃப்ரீ ரேடிக்கல் ஸ்கேவெஞ்சிங் அப்படிம்பாங்க. அந்த செய்கையை கடுக்காய் செய்கிறது. நண்பர்களே, நம்ம எளிய உணவு, நம்மக்கிட்ட பக்கத்தில் இஞ்சி இல்லையா, சுக்கு இல்லையா, கடுக்காய் இல்லையா, நாம் எடுத்துக்கொள்வோம். இப்படியாக நம்முடைய பானங்கள் இருக்கணும். அதெல்லாம் விட ரொம்ப எளிதானது காலையில் குடிக்கிறதுல ரொம்ப முக்கியமானது நீராகாரம். வெறும் முந்தின நாள் சாதத்தில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுட்டு நல்ல கைகளால் பிசைந்து கொஞ்சம் மோர் விட்டு ஒரு துளி உப்பு போட்டு காலையில் அந்த நீராகாரத்தை பருகுவோம். எவ்வளவு சிறப்பு தெரியுமா? வயிற்றுக்கு நன்மை செய்யக்கூடிய அத்தனை ப்ரோபயாட்டிக்கும் அந்த நீராகாரத்தில் காலையில் கிடைக்கும்.